ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னையும் நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரியான டிஃபன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த குருமாவில் வந்து நான் காய்கறிகள் எதுவுமே சேர்க்காம தான் நான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் உருளைக்கிழங்கோ இல்லை பட்டாணி பீன்ஸ் கேரட் இதெல்லாம் போட்டு கூட செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான டிஃபன் குருமாலாம் போட்டுருக்கிறேன் அந்த ரெசிபியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த டிஃபன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குருமா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வேக வச்சுக்க போகிறோம் நான் அது பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் வெங்காயத்தோட அளவு ஒரு முக்கால் கப் அளவுக்கு இந்த க சைஸில் கட் பண்ணினது இருக்குது உங்களுக்கு வெங்காயத்தோட சைஸ் பார்க்கணுன்னா மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் தக்காளி வந்து இதே சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குது அதில் இருக்கிற தோலை முடிஞ்சால் சீவிட்டு கெட்டி பகுதியும் எடுத்துகிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும் இப்போ இதெல்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் மிதமான தீயில நல்லா வெந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் குக்கரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த வெங்காயம் வெந்ததில் தண்ணி அதிகமாக இருக்குது அதனால அந்த ஸ்ட்ரெயினரை வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துடலாம் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் அந்த வெங்காயம் தக்காளியை மிக்சியில் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கோங்க இந்த வடித்த தண்ணியை வந்து நம்ம குருமா செய்கிறப்ப நம்ம குருமாவில் ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து மசாலா விழுது அரைக்கிறதுக்கு மசாலாலாம் வதக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த சைஸில் உள்ள பட்டை ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே மிதமான தீயில நல்லா புரிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சோம்பு செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுலையே பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த சைஸில் கட் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கூடவே மூணு பல்லு பூண்டை இந்த சைஸில் கட் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது வந்து ஒரு கப்பில் பாதி அளவு மட்டும்தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் பாதி நம்ம குருமாப் செய்கிறப்ப சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த வெங்காயம் இருக்கப்ப இதில் அஞ்சு முழு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துருக்குறேன் இப்பயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கசகசா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கப்புறேன் உங்கள்கிட்ட கசகசா இல்லாத பட்சத்தில் அஞ்சு முழு முந்திரி பருப்பை உடச்சி போட்டேன் இல்லையா அதுக்கு பதிலாக ஏழு முந்திரி பருப்பை போட்டு நல்லா உடச்சி போட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காய் ஒன்றே ஒன்று எடுத்துருக்குறேன் துருவினது அரைக்கப் அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த தேங்காய் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க இது ரெடியாகிறதுக்குள்ளேயே நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் அப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு போட்டு செவக்க விட்டுக்கோங்க இப்போ இந்தளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கப்பு மிச்ச வெங்காயம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து பொடுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு இந்த வெங்காயமும் ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் கிடையாது வெந்தால் போதும் இப்போ இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து செரி டொமேட்டோஸ் இருந்தனால ஒரு மூணு செரி டொமேட்டோவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது வதங்குறப்ப கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மல்லிப்பொடியோடய பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்ச அந்த தேங்காய் வெங்காயம் விழுது இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து அந்த வெங்காயம் தக்காளி வேக வச்சுருந்த அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது நிறத்துக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்ல அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி வேக வச்ச அந்த தண்ணி மிச்சம் இன்னொரு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ வந்து இதை மிதமான தீயில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷமாக குருமா வந்து நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ கடைசியாக இதில் வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன் இது ஆப்ஷனல் தான் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் அதாவது முதல் பாலும் ரெண்டாவது பாலும் எடுத்த அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போடலைன்னாலும் குருமா நல்லா தான் இருக்கும் இப்போ கலந்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கொதிக்க வைக்க வேண்டாம் கொதிச்சு வச்சுது அப்படின்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இப்போ கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்